விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் தழைச்சத்து மிகவும் முக்கியமானது. பசுந்தால் உர உற்பத்தி மூலம் பயிர்களுக்கு அதிக அளவில் தழைச்சத்தினை கிடைக்க செய்யலாம். பசுந்தால் உர உற்பத்தி என்பது குறுகிய கால சதைப்பற்றான இலைகளையுடைய பயிறு வகை பயிர்களை பயிர் செய்து அவற்றில் விதைகள் உருவாகும் முன்னரே வயலில் மடக்கி உழுவதாகும். இதனால் மண்ணில் இயற்கை முறையில் தழைச்சத்து நிறுவப்பட்டு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பச்சையம் அதிக அளவில் கிடைக்கிறது. அந்த வகையில் பசுந்தால் உரங்கள் உற்பத்தி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் கோட்டைக்குப்பம் கிராம வேளாண்மையாளர் பி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் தரும் தகவல்கள். சமீப காலமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடுகளினுடைய அதை வந்து வளர்க்குறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போது இந்த பசுந்தாள் உரங்களினுடைய இப்போ பயன்பாடு வந்து கண்டிப்பாக வந்து இப்போது ஒரு தேவைன்ற ஒரு அளவில் இருக்குங்க. இப்போது அதாவது பார்த்திங்கன்னா ஏன் பசுந்தாள் உரங்கள், அதாவது இப்போ பசுந்தாள் உரங்கள் ஏன் வந்து தூவ சொல்கிறாங்க ஒரு இப்போ பயிருக்கு, அது கூட பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நெல் பயிரில் வந்து இதனுடைய அந்த பயன்பாடு வந்து ரொம்ப அதிகம். அதாவது ஒரு மண் வந்து வளமாகணும்னா அதில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்னுவாங்க அந்த கரிம சத்து, அது அரசாங்கமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் வந்து 6.5% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து மண் வந்து வளமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்கானிக் மேட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நுண்ணுயிர்களினுடைய செயல்பாடு வந்து அங்கே இருக்கும். ஒரு நுண்ணுயிர்களினுடைய வீடு வந்து அந்த ஆர்கானிக் மேட்டர், அதனால தான் வந்து இதில் முக்கியமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது மண்புழுக்கள் வந்து அந்த இது வந்து எப்படின்னா எந்த ஒரு தாவரத்தையும் வந்து பச்சையாக சாப்பிட முடியாது மண்புழுக்கள். அப்போ என்னாகனா இது ஆர்கானிக் மேட்டராக மாறும்போது அப்போ அதுவும் வந்து இதை சாப்பிடும், அதில் இருக்கிற நுண்ணுயிர்களும் வந்து அதனுடைய வயிற்றில் வந்து அது பெருக்கமடையும். ரெண்டாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த இயற்கை ஒரு சத்தும் வந்து நமக்கு மண்புழுனுடைய அந்த புழுக்கைகள் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சனப்பை இந்த தக்கப்பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக உயரமாக வளரும். மற்ற இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த சிறுதானியங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கூட மிக்ஸ் பண்ணி இப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உளுந்து இந்த பாசிப்பயிர் இதெல்லாம் கூட வந்து மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா இது வந்து வளராமே இருக்கும், இது வளர்ந்து அதை என்ன பண்ணணும்னா நிழல் வந்து அது மூடிடும், அதனால் எந்த ஒரு லாபமும் இல்லை. சாதாரணமாக எதனால் இந்த இப்போ வசந்தால் உரங்கன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த இதுவும் வளரணும், தழையும் வளரணும், அடியில் வந்து வேர் முண்டுகள் இருக்கக்கூடிய தாவரங்களை மட்டும்தான் இப்போ வசந்தால் உரங்களாக வந்து முக்கியமாக வந்து அதை தூவுறாங்க. உங்களுக்கு அது என்னென்னா எல்லா சத்துமே வந்து இந்த மண்ணில் இருக்குங்க, பாஸ்பேட் இருக்குது, இப்போ பொட்டாஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த நம்ம அந்த இது மட்டுமே வந்து தழைச்சத்தாகிய அந்த நைட்ரஜன் மட்டும் வந்து அது காற்றுல இருக்குது, மற்ற சத்து எல்லாமே மண்ணில் இருக்குது. அதை வந்து கிரகிச்சு கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். அதனால் இப்போ நீங்கள் வந்து என்ன காரணம்னா அந்த வேரில் வந்து அந்த முண்டுகள் வரணும். எப்போ வரும், 40 நாள் ஆகி அது வந்து பூ வரும்போது தான் வந்து உங்களுக்கு வேரில் வந்து முண்டுகள் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் வந்து அந்த அனரோபிக் பாக்டீரியாஸ், அதாவது நம்ம இந்த அசோஸ் பயிரிலையும் இந்த ரைசோபியம் அது இதில் பார்த்து பருப்பு வகைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைசோபியம் தான் இருக்கும் எப்போவுமே அது அதிகமாக, அதாவது தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம அதில் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மட்டும்தான் தூவணும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு விவசாயி வந்து ஒரு வயலுக்கு அவர் தோணும்னு நினச்சாருன்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 8 கிலோ சனப்பை, 8 கிலோ வந்து தக்கப்பூண்டு, 3 கிலோ வந்து இந்த குண்டு சோளம் சின்ன சோளம், 2 கிலோ வந்து நம்ம கம்பு. அதாவது ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த சோளத்தினுடைய வேர்லேயும் இந்த கம்புனுடைய வேர்லேயும் வந்து வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேஸ்குலர் அர்பஸ்குலர் மைக்ரோசான்ற ஒரு வேர் பூஞ்சானம் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக என்னென்னா மண்ணில் இருக்கக்கூடிய அதாவது முதல்நிலை சத்துக்களை வந்து இழுத்து வந்து அது கொடுக்கறதுக்கு அந்த தாவரங்களுக்கு வந்து ஒரு மெயினாக ஒரு துணை புரியுது. அதனால தான் வந்து அந்த இதை கூட வந்து மிக்ஸ் பண்ணணும். இது இது மட்டுமே போதுங்க, உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, இதை மட்டுமே வச்சிங்கன்னா போதும். அந்த பிஞ்சு வரணும், பூ வந்து பிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் வந்து மடக்கி வந்து விழணும். அப்போ என்னாகும்னா மண்ணில் வந்து கரிம சத்தும் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது உங்களுக்கு வந்து அந்த மண்ணுக்கு அடியில் வந்து அந்த வேர் முண்டுகளில் அந்த அந்த பாக்டீரியாஸும் உங்களுக்கு அதில் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இது இது எப்படின்னா ஈரமாக இருக்கும்போது மட்டும்தான் மடக்கி விழணும், மற்ற நேரத்தில் சும்மா கட்டாந்தரில் உழுது விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் இருக்காது.
மகசூல் கண்டிப்பாக 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு விவசாயன்ற முறையில் வந்து நான் பார்த்தது. அதனால் இந்த பசுந்தாள் உரங்கள்ன்றது எல்லாமே நம்ம வந்து மறந்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து தொழு உரத்தை நீங்கள் மண்ணில் கொடுத்தாலும் பசுந்தாள் உரத்தை நீங்கள் விதைச்சிட்டு அதுக்கு மேலே அப்புறம் நீங்கள் நெல் நட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். அந்த பயிரை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கலரே வந்து ரொம்ப ஒரு அந்த கரும்பச்சியாக இருக்கும். ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதுக்கு ஃபுல்லாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற பிஆர் ஸ்ரீதர் அவர்களை 0909-7779-7 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.